விஜயகாந்த் அவர்கள் சின்ன வயதில் அனுபவித்த கஷ்டங்களையும் கொடுமைகளையும் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க எந்த ஒரு மனிதனும் இந்த பூமியில் பிறக்கக்கூடிய மனிதனும் இழக்கக்கூடியாத ஒரு மிகப்பெரிய சொத்தை அவர் பிறந்து ஒரு மாதத்தில் குழந்தையாக போதே இழந்துடுறாருங்க தன்னோட தாயை இழந்துடுறாரு விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மாதம் போதே அவங்களோட அம்மா ஆண்டாளம்மா அவங்க வந்து இறந்துடுறாங்க ஸோ இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய அப்பா இருக்காங்க அப்பா வந்து குடும்பத்தை பார்க்கணும் குழந்தைகள் நாலு குழந்தைகள் இருக்காங்க அவங்கள பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கான நல்லது கெட்டது பார்க்கணும் அவங்களோட மற்ற வருவாய்க்கான வேலைகளை பார்க்கணும் சொத்து நிலப்பலங்கள் இருக்குது இது எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்த்து அவங்களுக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இப்போ விஜயகாந்த் அவர்களை பார்த்தோன்னு சொன்னால் அவங்களோட அக்கா அவங்களோட வளர்ப்பில் தான் அதிகமாகவே இருக்கிறாங்க அவங்க சித்தி வராங்க அவங்களுக்கு ஏழு குழந்தைகள் பிறக்கிறாங்க கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்கள் வீட்டில் பார்த்தோன்னு சொன்னோம்னா பதினோரு குழந்தைகள் இந்த பதினோரு குழந்தைகளும் வர்றாங்க இப்போ விஜயகாந்த் அவர்களோட அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஆர்சி ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூல் இருக்குல்லையா அங்கே வந்து அவரை வந்து ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுறாங்க ஸோ அவரோட பள்ளி பருவங்கள் எல்லாமே ஹாஸ்டலில் தான் வீட்டில் கிடையாது ஹாஸ்டலில் தான் படிக்கிறாரு ஹாஸ்டலில் தான் இருக்கிறாரு தாய் பாசத்துக்காக ஏங்குறாரு குடும்ப உறவுகளோடு இருக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் கோபம் பயங்கரமாக படுறாரு சின்ன வயசில் கூட ஸோ இவரோட கோவத்தை வந்து மோசஸ் அப்படிங்கிற ஒரு சார் இருக்காரு அவர் தான் வந்து கண்ட்ரோல் பண்றாரு அடிச்சு அடைக்கலாம் கண்ட்ரோல் பண்ணலை தன்னோட அன்பால திருத்துறாரு அப்பவே கேப்டன் வந்து அன்புக்கு அடிப்பணிஞ்சிருக்காருங்க ஸோ அப்போ பார்க்கும்போது சொல்லும் அந்த ஸ்கூல்ல வந்து அவருக்கு நண்பர்கள் அதிகம் தன்னோட தனிமையை போக்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெறுமையை போக்க உறவுகள் இல்லாத அந்த ஒரு ஏக்கத்தை போக்குறதுக்காக நண்பர்கள் அதிக பேர் கூட பழகிறாரு ஸோ அவர் கிடைத்த நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப நல்ல நண்பர்களாக இருக்காங்க ஹாஸ்டல்ல இருக்கும் போது எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க அப்போவே வந்து வீட்டில இருந்து இவருக்கு பணம் கொடுக்கும்போது என்ன பண்ணுற பணத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது ஆனாலும் கூட ஒரு பாசத்துக்காக ஏங்கின ஒரு சூழ்நிலை தான் அவர் இருக்காரு தனிமை அவரை விரட்டிக்கிட்டே இருக்குது அவரோட ஒரு மாதம் பிறந்த ஒரு மாதத்துலேருந்து அவரை தனிமை விரட்ட ஆரம்பிக்குது ஸோ அப்போது வந்து அந்த தனிமையை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக நண்பர்களோடு சேர்கிறாரு இருந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸை அவரோட நண்பர்களோடு பகிர்ந்து தான் சாப்பிடுவாராம் இவர் கூட வந்து நிறையா மா இது பசங்க வந்து க இருப்பாங்களாம் ஏன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னோம்னா இவருக்கு வாங்கி கொடுக்குறது இவர் தான் சாப்பிட்லேனா கூட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சொன்னால் கூட அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாராம் இது மாதிரியே வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க இவர்கிட்ட சாப்பிடணும் இவர்கிட்ட வாங்கணுங்கிறதுக்காண்டியே நிறைய பேர் இருப்பாங்க அது அவருக்கு தெரிந்தும் கூட சாப்பிட்டுட்டு போகிறாங்க நம்ம இப்படி எப்படி சாப்பிடாம இப்படி கஷ்டப்பட்டு இருந்தோம் அந்த மாதிரி நீ என்கிட்ட இருக்கிற என்ன வேணாலும் எடுத்துக்கோ ஆனால் என் கூட நீ அன்பாயர் அது ஒன்று தான் கேப்டனோட ஒரு ஃபார்முலாவாகவே சின்ன வயசில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வளர்ந்து வராரு வளர்ந்து வரும்போது என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து காலேஜ் காலத்தை போகிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நடுப்பின் மேலே ஒரு ஆசை வருது ஸோ அவங்களோட ரைஸ் மில்லை பார்த்துக்கிறாரு ரைஸ் மில்ல பார்த்துட்டு இருக்க காலகட்டத்தில் கூட அவர் வந்து பாசத்துக்காக இயங்க தான் செய்திருக்காரு அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருமே சின்னையா சின்னையான்னு சொல்லிட்டு இவர் கூட ரொம்ப அன்பாக பேசுகிறது பழகிறத வைக்கிறது பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்கல்லையா அவங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா வயதான பெண்கள்லாம் இருக்கும்போது இவருக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு வருமா அப்படி வர்ற சாப்பாடு வயிற்றுக்கு ஃபுல்லாக சாப்பிடாம கூட கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் அப்படி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் மூடி வச்சுட்டு போயிடுவாராம் அப்போ அந்த டிஃபன் பாக்ஸ்லாம் கழுவி எடுத்து வைக்கிற ஆட்கள் நானும் நீயும் போட்டி போடுவாங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து அவங்க சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாராம் ஸோ அவங்க எல்லாம் சாப்பிட்டுப்பாங்க போல் இதை கவனிச்சிட்டே இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாட்டிமா சொல்கிறாங்க நீ வயிறு நம்ப சாப்பிடாம இதான் பெரிய உருவத்துக்கு இது சாப்பாடு எப்படி காணும் எங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நீ சாப்பிடாம இருக்கையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம் விஜயகாந்த் அதாவது ஒரு வீட்டில் வந்து என்ன தான் நம்மளோட தாய் இடத்துக்கு நம்மளோட சித்தி வந்திருந்தாலும் கூட தாய் போல ஈடாகவே ஆகாது அந்த மாதிரியான கொடுமைகள் எல்லாருமே அவரோட மனதளவில் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாரு அதை இல்லை அப்படின்னு யாராலையும் மறுக்கவும் முடியாது விஜயகாந்த் அவர்கள் அந்த விஷயத்த பெருந்தன்மையாக வெளியே சொல்லியிருக்கவும் மாட்டாங்க ஆனாலும் தன்னுடைய சித்தி தன்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்களோட ஏழு பிள்ளைகள் இவங்க எல்லாத்தையும் விஜயகாந்த் தான் பார்த்துருக்காருங்க ஸோ கடைசி தங்கைக்கு திருமணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் இவர் திருமணம் முடிக்காமல் இருந்திருக்காரு கிட்டத்தட்ட பத்து திருமணங்களை முடித்து வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எல்லாத்துக்குமே திருமணம் பண்ணி வச்சு அவங்களோட நல்லது கிட்டதை பார்த்து அவங்களுக்கு போட வேண்டியது செய்ய வேண்டியது படிக்க வைக்க வேண்டியது எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு கடைசி முப்பத்தேழு வயசில் இவர் திருமணம் பண்ணியிருக்கிறாருங்க அது நினைக்கும் போது எவ்வளோ ஒரு வேதனை அந்த மனுஷனுக்கு ஓ பிறந்து ஒரு மாதத்துல கஷ்டப்பட ஆரம்பித்த மனுஷன் முப்பத்தேழு வயசுல தான் திருமணம் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் தனக்கான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறாரு அப்பவும் கூட அவரோட குடும்பத்தில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லா விஷயத்துலையும் அவர் தான் வந்து முன்னணியில் நின்று எல்லாத்துக்கும் எல்லாமே செய்வாராம் உதவி செய்கிறதுல அவர் ஒரு கலியுக கர்ணன்னா ஸோ விஜயகாந்த் அவர்களுடைய இளமைக்கால கஷ்டங்கள்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கே வந்து கண்ணி இதை வந்து நம்ம ஈஸியாக சொல்லி முடிச்சிடறோம் அந்த இடத்துல அந்த வழிகளை அனுபவித்த அவருக்கு தான் அதோட வேதனைகளும் கஷ்டங்களும் தெரியும் ஸோ அதனால தான் இவ்வளோ மக்களை இவ்வளோ தாய்மார்களை தனக்கு வந்து அம்மாவை சம்பாரிச்சிருக்கிறாரு இவ்வளோ சகோதரிகளை சம்பாரிச்சிருக்கிறாரு இவ்வளோ சகோதர சகோதரனை சம்பாரிச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டில் அவர் இறந்தன்னைக்கு ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒரு ஆள் கூட அழுகாமல் இருந்தவங்க இருந்திருக்கவே முடியாதுங்க ஸோ அவ்வளோ ஃபீல் பண்ணி விஜயகாந்த் படங்கள் பார்க்காதவங்க கூட அந்த கடைசி இறுதி நிமிடங்களை பார்க்கும்போது அவ்வளோ அழுதுருப்பாங்க ஸோ விஜயகாந்த் அவர்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவர் கண்டிப்பாக சொர்க்கத்தில் தான் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க விஜயகாந்த் அவர்கள் நடித்த படங்களே உங்களுக்கு பிடித்த படம் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க மேலும் விஜயகாந்த் அவர்கள் பற்றினா சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க